எங்க ஆளானப்பட்ட தேவரைய ஜாதி பட்டம் கட்டின சமூகம் இந்த சமூகம் ஆளானப்பட்ட மருது பாண்டியர ஜாதி பட்டம் கட்டினா ஆளானப்பட்ட ராஜராஜ சோழனுக்கு ஜாதி பட்டம் கட்டினா ஆளானப்பட்ட வேலுநாச்சியாருக்கு ஜாதி பட்டம் கட்டினா இவ்வளவு கேவலமானவங்க மத்தியில நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஜாதியை வச்சுக்கிற பழக்கி பொழப்பு நடத்த கூடாது ஜாதி பொழப்பு நடத்துறவங்க தான் சொல்றேன் ஒருத்தன் வந்து ஒரு பிள்ளைய வந்து ஒருத்தன் கொலை பண்ணிட்டா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா உடனே வந்து ஆதிக்க வர்க்கம் இவங்க எல்லாம் வந்து டாமினேட் பண்றாங்க தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து இப்படி பண்ணிட்டாங்க என்ன இந்த கொலை பண்ணிட்டு தெரியக்கூடாதுங்கிறதுடைய மரபு அருதுபாண்டியர்கள் 1785 1801 வரைக்கும் ஆயுதம் தாங்கி வெள்ளையர்களை ஒட்டுமொத்த ஏசிய நாடுகளை ஒருங்கிணைச்சு போராடினாரு இவர் யாருக்கா போராடினாரு இருங்க யாருக்கா போராடினாரு கேக்குறேன் அவர் எதுக்கு நீங்க ஜாதியா பாக்குறீங்க ஏன் நீங்க பாக்குறீங்க நான் என்ன கேக்குறேன் இந்த விஷயம் இருக்குல்ல இத நம்ம பெருமையில என்ன இருக்கு நான் ஒன்னே சிம்பிள் கேள்வி சார் ரொம்ப சிம்பிளா பேசுறேன் ஆண்டபரமன் நாங்க தான் ஆண்டபரமன் சொல்றேன் இது மேல பெருமை என்ன வேணும் என்னங்க இருந்ததா சொல்றல உங்களுக்கு என்ன அதை கூட டிராப் பண்ணிடுறேன் நம்ம தமிழ்நாட்டில் பறக்குறோம் ஒரே மொழி பேசுறோம் இதுக்கு மேல சேர்றதுக்கு என்ன வேணும் ஏன் சாதியோட சாதி பாருங்க ஏங்க நான் இங்க யாரும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்ல இல்ல அப்ப பாருங்க நீங்க யாரும் சேரக்கூடாதுன்னு சொல்லல ஆனா முக்குலத்தோர் தேவர் சமுதாயம் தேவர் சமுதாயம் கள்ளர் சமுதாயம் அப்படின்னு பிரிக்கிறீங்க மன்னிய சமுதாயம் பிரிக்கிறாங்க அவங்க வேற வேற பிரிக்கிறாங்க அப்ப பிரிஞ்சுட்டு தானே இருக்கீங்க எங்க ஒன்னா சேர்றீங்க எங்க ஒன்னா சேர்றதுன்னா அதுக்கான ரீசன் அதுக்கான காரணங்கள் வரும்போது சேருவாங்க யாரு யாரு ஒரு ஒரு மொழி ரீதியான ஒரு பிரச்சனை மண் ரீதியான ஒரு பிரச்சனை வரும்போது ஒன்னா தான் சேருவாங்க பெருமையா பேசுறதா நான் பெருமை பேசுறதா அர்த்தம் நான் என்னுடைய வரலாறு சொல்றது நீங்க பெருமையா பேச நினைக்கிறீங்க இதே என்னுடைய தொகுதியில இதே ஒரு எறால் பண்ண வச்சாங்க அந்த எறால் பண்ணில 160 ஏக்கர் நிலங்கள் வந்து நாசம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க அதை ஆரம்பிச்சவங்க ஒரு பாயிங்க ஏன்னா அவங்க வெளிநாட்டுல இருந்து அதை ஆரம்பிச்சாங்க அவங்க அந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்க கூடாது ஆனால் அந்த பகுதி முழுவதுமே தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் வாழக்கூடிய பகுதி நானே நேரடியாக கிளம்பி போய் கலெக்டர்கிட்ட வட்டாட்சியர் எல்லாத்தையுமே புகார் கொடுத்தேன் அப்போ கூட தான் என்கிட்ட சொன்னாங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து இது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் நீங்கள் இதுக்கு தேவையில்லாமல் அங்கே போய் இது பண்ணுறீங்க அவங்கள சரி பண்ணிங்கன்னா அவங்க ஏதாவது செலவு காசு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனால் நான் அதை செய்யலையே இன்றைக்கி நான் எத்தனையோ மாணவர்களை எம்பியை வரைக்கும் படிக்க வச்சிருக்கிறேன் வழக்கறிஞர்களாக படிக்க வச்சுட்டுருக்கிறேன் இந்த நிமிடம் வரைக்கும் பாதிக்கப்பட்ட கணவனை இழந்த இந்த மாதிரி குழந்தைகளை தத்தெடுத்து நம்ம வந்து என்னோடய அறக்கட்டளை சார்பாக படிக்க வச்சுட்டு தான் இருக்கிறேன் அதை தாண்டி வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி இந்த சத்துணவு வேலை இந்த மாதிரி வேலைகள்லாம் வரும்பொழுது அதை வந்து அமைச்சர்கள்ட்டையும் அந்த தொகுதி கலெக்டர்கிட்டையும் பரிந்துரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அதில் வேலை வாங்கினவங்களும் இருப்பாங்க இதை தாண்டி எனக்கிட்ட வேற மாதிரி திருமண உதவிகள் இந்த மாதிரி கேட்டு வரவங்களுக்கு உதவி பண்றேன் இந்த நிமிடம் வரைக்கும் என்னுடைய கடைசி 100 ரூபாய் வரைக்கும் நான் எடுத்து கொடுத்து தான் எனக்கு பழக்கம் எனக்கு இடிக்கி வச்சு பழக்கம் கிடையாது இதை நான் சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது